நவராத்திரி விழாவையொட்டி அபூர்வ ராகங்கள் முதல் வேட்டையன் வரை உள்ள ரஜினியின் 171 உருவங்களை மரப்பழகை மற்றும் களிமண்ணால் வடிவமைத்து கொலு அமைத்த தீவிர ரஜினி ரசிகர். ரஜினியின் உடல் பூரண நலமடைய வேண்டி பிரார்த்தனை. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள திருமண தகவல் மையம் நடத்தி வரும் ரஜினியின் தீவிர ரசிகரான கார்த்திக் கடந்த சில ஆண்டுகளாக ரஜினியின் உருவத்தில் கருங்கல்லிலான உருவ சிலை அமைத்து மற்றும் அவருக்கு இல்லத்தில் அதற்கான தனி அறை அமைத்து ரஜினி கோவில் என்ற பெயரில் நாள்தோறும் ரஜினிக்கு பால், தயிர், தேன், இளநீர் உள்ளிட்ட 9 வகையான அபிஷேகங்கள் நடத்தி சிறப்பு பூஜை நடத்தி பூஜித்து வரும் நிலையில் தற்போது நவராத்திரி விழாவையொட்டி ரஜினியின் அபூர்வ ராகங்கள் முதல் வேட்டையன் வரை உள்ள ரஜினியின் உருவங்களை மரப்பலகையினாலும் களிமண்ணாலும் கொழு பொம்மைகளாக வடிவமைத்து பொதுமக்களின் பார்வைக்காக வைத்துள்ளார். மேலும் ரஜினியின் உடல் பூரண குணமடைய வேண்டியும் பிரார்த்தனை செய்து வருவதாக கார்த்திக் தெரிவித்தார். நவராத்திரி முன்னிட்டு அருள்மிகு ரஜினி கோவிலில் கொலு கொலு எப்படின்னா வழக்கமாக கோயிலில் வந்து சாமிக்கு வைப்பாங்க. தலைவருக்கு ஏன்னா தலைவர் கிட்ட 171 அவதாரம் எடுத்துருக்கிறார். அபூர்வ ராகங்களை அமைச்சு கூலி வர அதனால் அந்த படங்களை எப்பெல்லாம் செலக்டிவாக பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுருக்கோம். இந்த கொலுவோட சிறப்பம்சம் இதில் களிமண்லையும் படையப்பா செலவு வச்சுருக்கோம், ஒயிட் சிமெண்டில் சிவாஜி ஸ்டீல்னு வச்சுருக்கிறோம். எங்களுடைய எய்மெல்லாம் கொலு வச்சுருக்கிற காரணமே தலைவர் நீண்ட ஆயுளோட மன நிம்மதியோட சந்தோஷமாக எங்களுக்கு எப்பயுமே வழிகாட்டியாக இருக்கணும், அதுதான் எங்களுடைய ஆசை.